நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு ஒரு பாவகம் எப்படி இயங்குகிறது அப்படிங்கறத ஒரு பொது வீடியோவாகவே போட்டுவிடலாம். ஏன்னா ஒரு மிக முக்கியமான சில சந்தேகங்கள் இருக்கிறதுனால பிரீமியம் கட்டண வீடியோவாக போடாமல் இதை ஒரு பொதுவான வீடியோவாகவே எல்லா நிலைகள்லையும் எல்லாருக்குமே பார்க்குற மாதிரியே ஒன்று ஒரு வீடியோவாக போட போகிறேன். நிறைய பேருக்கு சில சந்தேகங்கள் இருக்கின்றன. பலன் எடுக்கும் பொழுது, இப்போது பிரீமியம் வீடியோக்களில் தசாபக்தி பலன்களை பற்றி நிறைய பேசியிருக்கிறேன். ஒரு தசை சூட்சுமவலு என்று நான் அடிக்கடி சொல்லக்கூடிய பாவகிரகங்கள் நேர்வலு பெறாமல் மறைந்து அதனுடைய காரகத்துவங்களை மறைத்து வைத்து தரக்கூடிய சில நிலைகளில் எப்படிப்பட்ட அமைப்புகளில் இயங்கும். சரி, அதே நேரத்தில் சமீப காலமாக இந்த பாவகம் எப்படி இயங்குகிறது அப்படிங்கிறத பற்றி நிறைய பேர் இதில் பிரீமியம் கமெண்ட்லேயே கொடுக்குறீங்க. ஒரு பாவகம் எப்படி இயங்க வேண்டும் அப்படிங்கிறத விளக்கி சொல்ல வேண்டும். அதுக்கு முன்னாடி பெங்களூர் பாலகிருஷ்ணன் ஒரு கமெண்ட் கேட்ட மாதிரி எப்படி பலன் சொல்வது அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ புது வீடியோ போட்டோம். அதே மாதிரியே இது இருக்கும். பெரும்பாலும் லைவ்ல பார்த்தீங்கன்னா சாரத்தை நான் பெரும்பாலும் எடுக்கிறது இல்லை அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். இந்த நட்சத்திர சார முறை என்பது துல்லியமானது அல்ல, அதில் பலன்கள் இல்லவே இல்லை. நட்சத்திரங்களுக்குள் பலன் இல்லை அப்படிங்கிறதுல மிக தெளிவாக இருக்கிறேன். இதை பற்றிய மிக விரிவான நூலை கண்டிப்பாக எழுதுவேன். ஒரு ஒரு நம்முடைய சுகத்துவ பாவத்துவ அமைப்புகளின் அடிப்படையில் அந்த நூல்கள் கண்டிப்பாக வரும். இப்போ அந்த கட்டுரைகள் எழுதிக்கிட்டு இருக்கிற ஒரு 2-3 வருஷத்தில் அந்த சுகத்துவ பாவத்துவ சுற்றுமூலு நூல் மிகப்பெரிய அளவில் வரும். சரி, இப்பொழுதே பிரீமியம் வீடியோவாக இருக்கட்டும், ஆன்லைன் கிளாஸுகளாக இருக்கட்டும், நிறைய பேர் வந்து தொழில்முறை ஜோதிடர்களே கண்டிப்பாக இந்த வகுப்புகளில் இருக்கிறீங்க. உங்களுடைய மாநாடுகளாக இருக்கட்டும், சமீபத்தில் நடந்து முடிந்த இந்த 3 மாநாடும் இருக்கட்டும், பிரீமியம் வீடியோ கமெண்ட்டுகள், ஆன்லைன் கிளாஸ் கமெண்ட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சுகத்துவ பாவத்துவ விதியை வைத்து எப்படி துல்லியமாக பலன் சொல்ல முடிகிறது என்பதை நீங்களே அப்படியே உங்களுடைய அனுபவங்களை அப்படியே போடுறீங்க. உங்களுக்குள்ள அதை எல்லாத்தையுமே பார்த்துக்க முடியும். ஆகவே தொழில்முறை ஜோதிடர்களுக்கு பயன்படக்கூடிய அளவில் இப்போது போடப்படுகின்ற ஒன்று. பழையவை அப்படியே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்கின்ற அமைப்பு நிச்சயமாக கிடையாது. ஒருவர் சொல்லிவிட்டார், நானே சொல்லிட்டேன் அப்படின்னா கூட ஆய்வு செய்து பார்க்க வேண்டிய அமைப்புகளை நீங்கள் உங்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில் அதை மனதார புரியாமல் ஜோசியத்தில் என்ன பண்றோம், எல்லாருமே புரியாமல் சொல்லிடுறோம். 7 செவ்வா இது வழங்காது, அங்கே 7 செவ்வா குரு குருச்சுக்கரன் பார்த்து கொண்டு அந்த 7 செவ்வா இருக்கக்கூடிய ஒருவர் வந்து மிகப்பெரிய அளவில் நல்ல விதமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பார். 7இல் சனி, இவருக்கு கல்யாணமே ஆகாதுன்னு வைங்க, 21 வயசில் அவர் கல்யாணம் ஆகி நல்லா இருக்கிறாருன்னு வாங்க, அங்கே பார்த்தால் சனி மிகுந்த சுபத்துவத்தை அடைந்திருப்பார். 7ஆம் இடத்திற்கு அவரே யோகராகி அங்கே சுபத்துவத்தை அடைந்திருக்கின்ற சூழ்நிலையில் சனியை அனைத்து அமைப்புகளிலும் தாம்பத்திய சுகம் உள்ளிட்ட வகையில் கொடுக்க சொல்லியிருப்பார். ஆகவே அந்த காலத்தில் சொல்லப்பட்ட அத்தனை விதிகளும் பொத்தாம் பொதுவானவை என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு சமூக ஊடகங்களின் தயவினால் ஒருவருடைய கருத்துக்களை இன்னொருவருமா பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கின்ற நேரத்தில் அனுபவம் உள்ளவர்கள் அவரவர்கள் அவரவருடைய கருத்துக்களை சொல்லுகின்ற நேரத்தில் இங்கே எது பொருந்துகிறது என்பதை பார்த்து தான் என்னுடைய மாணவர்களாக இருக்கட்டும், என்னுடைய லட்சக்கணக்கான பின்பற்றாளர்களாக இருக்கட்டும், இந்த சுபத்துவ பாவத்துவ விதியை நீங்கள் ஒவ்வொரு முறையும் நிரூபித்தீர்கள். எனக்கு இந்த 8-12 சுகத்துவ விதியில கூட ஒரு கமெண்ட் என்னுடைய பார்வைக்கு வந்தது. அதாவது எத்தனை துல்லியமாக, அதாவது என்னை விமர்சிக்கின்ற ஒரு கமெண்ட் வந்தா உடனே என்னுடைய இதுக்கு வரணும் அப்படின்றத அட்மின்களுக்கு நான் சுத்தமா போடப்பட்டிருக்கின்ற ஒன்று. 8-12 சுகத்துவ விதியை ஆயிரக்கணக்கான ஜாதகங்களில் நிரூபித்திருக்கிறேன்னு சொல்றியே, எம்ஜிஆருக்கு 8-12 சுபத்துவம் இல்லையே, எம்ஜிஆருக்கு 8-12 சுபத்துவம் இல்லையே, இலங்கையில் பிறந்த எம்ஜிஆர் எப்படி இந்தியாவிற்கு வந்தார் அப்படின்னு ஒரு கமெண்ட், ஒரே ஒரு கமெண்ட் தான் அந்த கமெண்ட்டும். ஆமா, கமெண்ட் வந்ததுக்கு அப்புறம் யோசிக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா தவறுகள் இருந்தால் கூட அதை வந்து எப்படின்றது எனக்கு தூக்கம் வராது. கடைசியில் அந்த கமெண்ட் என்னுடைய பார்வைக்கு வந்ததற்கு பிறகு எனக்கு தோன்றிய ஒன்று, இந்த கமெண்ட்டை கேட்டவர் யாரோ எவரோ, ஆனா அந்த வீடியோவை கண்டிப்பா பார்த்தீங்க, இந்த கமெண்ட் ஏதோ ஒரு இதில் போட்டிருந்தீங்க, எம்ஜிஆருக்கு 8-12 சுபத்துவம் இல்லை, இலங்கையில் பிறந்தவர் எப்படி இந்தியாவுக்கு வந்தார். சரி, இயல்பாகவே ஜோதிடத்தை, சரியான ஜோதிடத்தை சொல்ல வேண்டும், எதிலும் ஒரு நிரூபணத்தை தர வேண்டும் என்கின்ற எண்ணம் கொண்ட என்னை உங்களுடைய இந்த கமெண்ட்டை பாதித்தது எந்த வீடியோவில் போட்டீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் என்னுடைய பார்வைக்கு என்னுடைய ஸ்கிரீன்ஷாட் எனக்கு வரும்போது, ஏன்னா இது வந்து நீங்கள் கேள்வி கேட்கின்ற நியாயமான ஒன்று. சரி, அப்போ உண்மைதானே, எம்ஜிஆருக்கு 8-12 சுபத்துவம் இல்லை. 12ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்க, 7ஆம் இடத்தில் குரு அமர்ந்து
சுக்கிரன் எல்லாமே 8-12 இடங்களோடு தொடர்பு கொள்ளாத ஜாதகம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ஜோதிடம் என்பது காலம் தேசம் சுருதி யுக்தி வர்த்தமானம் என்பதன் அடிப்படையில் பலன் தரக்கூடிய நிலை என்ற நிலையில என்னுடைய மனதிற்கு தோன்றிய ஒரு உண்மை என்னவென்றால், 1916 எம்ஜிஆர் அவர்கள் பிறக்கும் பொழுது இந்தியாவும் இலங்கையும் ஒரே நாடாக இருந்தது. இரண்டையுமே ஒருவரே ஆண்டு கொண்டிருந்தார்கள், பிரிட்டிஷார். 1916 இதுக்கப்புறம் நான் வேற வேற ஜாதகங்களை பார்க்க ஆரம்பிச்சேன். என் ஜோசிய பத்தி சும்மா இருக்காது, நீங்கள் யாரோ எவரோ, ஆனா அவர் நீங்க கமெண்ட் கேட்டது உண்மை, அதில் ஏதாவது ஒரு இது இருக்கணும். அப்படி இல்லைனா ஜோசியம் போய் ஜோதிடத்தை காலவியல் விஞ்ஞானம் என்று மிக பெருமையுடன் சொல்லிக் கொண்டிருக்கின்ற எனக்கு இந்த கேள்வி ஒரு சவால். ஆக இதற்கான விளக்கம் என்னவாக இருக்க முடியும்? எம்ஜிஆர் அவர்கள் 1916 பிறந்தார். பிறந்தவுடன் அவர் அங்கிருந்து இங்க இலங்கைக்கு வந்து விட்டார், இந்தியாவிற்கு வந்து விட்டார். காலம் தேசம் சுருதி யுக்தி வர்த்தமானம் என்பதன் அடிப்படையில் ஒரே அரசாட்சி கொண்ட அமைப்பாகத்தான் இலங்கையும் இந்தியாவும் அவர் பிறந்த காலத்தில் இருந்தது. இது ஒன்றுதான், இந்த அமைப்பை மட்டும்தான் நாம் இந்த நிலையில் ஒரு விளக்கமாக, ஒரு ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய விளக்கமாக இந்த அமைப்பை நம்ம சொல்ல முடியும். ஆக இந்த கேள்வி கேட்ட ஒருவர் என்னுடைய சிந்தனையை தூண்டிவிட்டதற்கு மிகப்பெரிய நன்றி. ஆகவே இது வந்து கண்டிப்பாக ஒரு இது ஒரு இதாக இருக்கும், பார்ப்போம் பார்ப்போம். ஆனால் 8-12 சுபத்துவ விதிகளை ஆயிரக்கணக்கான ஜாதகங்களில் நான் பார்த்துருக்கிறேன், ஆயிரக்கணக்கானவர்களை நிரூபித்திருக்கிறேன். வெளிநாட்டில் இருக்கின்ற அத்தனை தமிழ் சகோதரர்களும் அவர்களுடைய ஜாதகத்தை ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்ல என்ன கிட்ட பேசும்போது, ஐயா உங்களுடைய 8-12 சுபத்துவ விதி என்னுடைய ஜாதகத்தில் 100% இதேவே இருக்கும். ஆகவே நம்முடைய சுபத்துவ பாவத்துவ விதியின் அடிப்படையில் இத்தனை 1000 ஜாதகங்களை பார்த்ததற்கு பின்புதான் நான் வந்து எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் சில விதிகளை, அதாவது வழக்கறிஞர் விதியாக இருக்கட்டும், மாணவர்கள் எதை படிப்பாங்க, மருத்துவர் விதியாக இருக்கட்டும், நீதிபதிக்கான விதியாக இருக்கட்டும், என்ன தொழில் செய்வார் என்கின்ற காரகத்துவ அடிப்படையில் நம்முடைய ஒரு மனிதனின் எண்ணங்களும் செயல்களும், எந்த அதிக கிரகம், எந்த கிரகம் ஜாதகத்தில் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அதனுடைய அமைப்பின் அடிப்படையில் இருக்கும் நான் சொல்வதாகட்டும், எல்லாமே கிட்டத்தட்ட துல்லியமாக நான் வந்து ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்பட்டுதான் நான் வந்து பொதுவெளியில சொல்லியிருக்கிறேன். தவிர பாவக்கிரகங்களின் சூட்சும அமைப்பை கோட்பாட்டை மறுப்பதற்கு கண்டிப்பாக அடுத்த ஒரு காலம் தேசம் சுருதி யுக்தி வர்த்தமானம்னு சொல்ற மாதிரி இப்ப இந்த 8-12 சுபத்துவ விதிக்கு நானும் ஒரு எப்படி எம்ஜிஆருக்கான இது பொருந்தாமல் போய்விட்டது என்பதற்கான ஒரு சரியான காரணத்தை கண்டுபிடித்ததற்கு போல இதுவும் நீங்க வந்து சில விஷயங்கள்ல நாளைக்கு வந்து ஒரு மறுக்கிறதுக்கான ஒரு விஷயங்கள் வரணும் அப்படிங்கறதா உண்மை. சரி, இப்போ இந்த பொது வீடியோ பாவகங்கள் எப்படி இயங்குகின்றன அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாகவே போடுங்களேன் ஐயா. ஒண்ணுமே எங்களுக்கு வந்து சொல்ல முடியலையே, போன இது மாதிரி பிரிச்சியே சொல்லலாமே. இப்போ சுபத்துவ பாவத்துவ அமைப்பின் அடிப்படையில் வந்து போன தடவை ஒரு வீடியோ பொது வீடியோ போட்டீங்க, அதாவது படிக்காதவர் மாடு மேய்க்கிறாரா என்று கேட்டேன், அவர் விவசாயம் கால்நடை போன்றவைகளோடு தொடர்பு கொண்டவராக இருக்கிறார். அப்போ அந்த பலன்களை சொல்லும் போது நீங்கள் பலன் சொல்லும் பொழுது அப்படியே துல்லியமாக வருகிறது. அதே நேரத்தில் நாங்க பலன் எடுக்கும் போது கண்ணை கட்டுகிறது அப்படின்றது அந்த பாவக அமைப்புகள்ல நிறைய பேரு எப்படி வந்து அந்த பாவக அமைப்புகள் பாவகங்கள் இயங்குகின்றன அப்படிங்கிறத யாருமே இது வரைக்கும் இதா சொல்லல. உங்களுடைய பாணியில் அதை தெளிவா சொல்லுங்களேன் அப்படின்றதுக்கான ஒரு பொதுவான வீடியோவாக பிரீமியம் வீடியோ நேயர்களுடைய வேண்டுகோளின்படியே இதை நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்ன ஒன்று, எப்பவுமே போஸ்ட் மார்டம் செய்யக்கூடிய ஒரு விஷயத்த நான் பண்றதே இல்லை. அதாவது ஆன்லைன்ல கூட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ப்ரெடிக்ஷன் சொன்னதற்கு பிறகு நான் முன்னாலே எல்லாத்தையும் சொன்ன ஜாதகங்களை தான் போட்டிருக்கிறேன். முதன்முறையாக ஒரு போஸ்ட்மார்டம் செய்யக்கூடிய ஜாதகத்தை 80 வயது மூதாட்டியுடைய ஜாதகத்தை போட போறேன். 78 வயசு ஆயிடுச்சு இந்த மூதாட்டிக்கு. திருச்சி மாநகரத்தின் ஒரு பிரபலமான பாரம்பரியம் உள்ள மிகப்பெரிய பின்னணி உள்ள குடும்பத்தின் ஜாதகம் வந்துவிட்டது. 78 வயது மூதாட்டி, இது வந்து ஒரு போஸ்ட்மார்டம் தான். இவர் வாழ்க்கையில் என்னென்ன நடந்தது, எப்படி நீங்கள் பாவகங்கள் இயங்குகின்றன அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்வது. பாவகங்கள் இயங்குகின்றன என்றால் அது நட்சத்திரப்படி இயங்குகிறதா, என்னுடைய சுபத்துவ பாவத்துவ சூட்சும உள்ள கோட்பாட்டின் அடிப்படையில் இயங்குகிறதா அப்படிங்கிறத என்ன, இதை போஸ்ட்மார்டம் பண்ண ஜாதகமாக தான் சொல்ல முடியும். நிறை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு மூதாட்டியின் ஜாதகம் இப்போது இங்கே திரையில் வந்திருக்கிறது. அப்ப இவருடைய வாழ்க்கை முற்று பெற்று விட்டது. நம் 3 வருடமோ 2 வருடமோ அந்த அமைப்பை அவங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அந்த குடும்பத்தாரே கேட்டுக்கொண்டதற்கு இணங்க, இந்த மூதாட்டியின் குடும்பத்தாரே கேட்டுக்கொண்டதற்கு இணங்க, ஐயா
உங்களுடைய சுபத்துவ பாவத்துவ அத்தனை அமைப்புகளுக்கும் மிகச் சரியான பொருத்தமான ஜாதகம். அத்தனை விதிகளும் மிகப்பெரிய அளவில் பொருந்துகின்ற ஒரு ஜாதகம். ஆகவே இதை நீங்க மாணவர்களுக்காக நீங்க இதாவே போடலாம் அப்படின்றதுனால வாழ்வின் முதன்முறையாக ஒரு போஸ்ட்மார்டம், அதாவது நடந்து முடிந்தவைகள் எப்படி என்பதை விளக்குவதற்காக இந்த ஜாதகத்தை போடுறேன். எப்பவுமே இது வரைக்கும் நம்ம அது மாதிரி போட்டதில்லை, இருந்தாலும் பரவாயில்லை. அப்பதான் நீங்க பாவகம் எப்படி இயங்குகிறது, நட்சத்திரத்தின் அடிப்படையில் இயங்கவில்லை, பலம்ல இதுல நட்சத்திரங்களையும் எடுக்கிறது இல்லை, லைவ்ல எப்ப பார்த்தாலும் தேவைப்படுகின்ற எங்கேயாவது ஒரு இடத்துல சுபத்துவ பாவத்துவத்தை இறுதியாக்க முடியாத நிலைமையில தான் நட்சத்திரத்தை எடுக்கிறேன்னு தவிர, உயர்கணித சாரமுறை என்கின்ற கேபி சிஸ்டம் முற்றிலுமாக பிளாப் என்பதை அடிச்சு சொல்லுவேன். அதுல பலனே சொல்ல முடியாது. அங்கே குறிகாட்டுகிறது இங்கே குறிகாட்டுகிறது என்கின்ற நட்சத்திரத்தின் அடிப்படையிலான அமைப்புகள் பலன்கள் கண் இல்லவே இல்லை. பெரியவர்கள் ஒரு முயற்சியாக சொல்லிவிட்டு போய்விட்டார்கள் என்பதற்காக அதை அப்படியே கண்மூடித்தனமாக நான் சொன்னது மாதிரி பனை ஓலையில் எழுதிவிட்டாங்க. கேபி ஐயா அவர்கள் மிகப்பெரிய மேதை. கேபி ஐயா அவர்கள் மேற்கத்திய முறையையும் நம்முடைய முறையையும் இணைத்து சொன்ன சில விஷயங்கள் அவரே பாரம்பரிய ஜோதிடத்தை பத்தானே சொல்லிட்டு போயிருக்கிறார். இது ஒரு முயற்சின்னு தானே சொன்னார். உண்மையில் நீங்கள் நட்சத்திரத்தின் அடிப்படையில் கண்டிப்பாக எந்த விதமான துல்லிய பலன்களையும் சொல்ல முடியாது. ஏனென்றால் நட்சத்திரங்களுக்கு என்று தனி காரகத்துவங்கள் இல்லை. இங்கே நடப்பது அத்தனையும் காரகத்துவ ஆதிபத்திய அமைப்புகளின் அடிப்படையில் தான் கிரகங்கள் பாவகங்களை இயக்குகின்றன. அதனுடைய மேலடுக்காக சுபத்துவம் பாவத்துவம் என்கின்ற அமைப்பு இருக்கிறது. இங்கே இதுவரை விளக்க நூல்களில் சொல்லப்பட்ட எதுவுமே கிரக சேர்க்கையை விளக்கவே இல்லை. கிரக சேர்க்கையை புரிந்து கொள்ளாமலே இதுவரைக்கும் பலன் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. அதை போலவ நான் இப்போது சுபத்துவத்தின் அடிப்படையாக சொல்லக்கூடிய திருப்பலம், ஒரு கிரகம் எப்படிப்பட்ட தன்மையில் பார்க்கிறது, சனி பார்க்கிறது செவ்வாய் பார்க்கிறது என்றால், இப்ப ஒரு ஆன்லைன் கிளாஸ்ல கிட்டத்தட்ட 4 வாரமா இதை தான் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். சனி பார்வை சுற்றுமங்கள், குரு பார்வை சுற்றுமங்கள் என்பதை போன்ற அமைப்புகள்ல ஒரு சனியின் பார்வை ஒரு செவ்வாயின் பார்வை ஒரு பாவகத்தை எப்படி கெடுக்கும் என்பதை பெரும்பாலானவர்கள் உணர்றதே இல்லை. அந்த சேர்க்கை எப்படி கெடுக்கும் என்பதை இங்கே திரையில் தெரிகின்ற ஜாதகத்தை இது போல என்னுடைய சில சுபத்துவ பாவத்துவ விதிகள் நட்சத்திரங்களுக்கு அப்பாற்பட்டு இங்கே என்ன நடக்கவில்லை, இதை கூட ஒரு கேள்வி பதிலா வச்சிடலாம்னு நினைச்சேன். இந்த அம்மாவுக்கு என்ன கிடைச்சது என்ன கிடைக்கலான்ட்டு. ஆனா இது வந்து ரொம்ப கணிக்கிறதுக்கு ரொம்ப சிக்கலான ஒரு இது. ஆனா என்னுடைய பிரிமியம் வீடியோ நேயர்கள், என்னுடைய ஆன்லைன் கிளாஸ் நேயர்கள் கண்டிப்பா இதை வந்து கணிச்சிருவீங்க. இப்ப இந்த திரையில தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற ஜாதகத்திலேயே குருஜி என்ன சொல்ல போகிறார் அப்படிங்கறத. ஏனென்றால் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான மாணவர்கள் மிகப்பெரிய எல்லாருக்குமே இதா கொடுக்க போறேன், பட்டமா கொடுக்க போறேன், ஒரு பெரிய சர்டிபிகேட்டை கொடுக்க போறேன். ஆன்லைன் கிளாஸ்ல ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கறதா உண்மை. எல்லாருக்குமே இதுல எல்லாருடைய கமெண்ட் எல்லாரும் தானே பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க. சரி, அப்ப இங்கே ஒரு 78 வயது மூதாட்டியின் ஜாதகத்தை இப்போது அவருடைய வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களை பத்தி சொல்ல போறோம். இவர் படிக்கவே இல்லை. மிகப்பெரிய ஒரு பாரம்பரியம் உள்ள பின்னணி உள்ள மதிக்கத்தக்க திருச்சி மாநகரத்தில் பிறந்த இவருடைய குடும்பம் தெரியும். இவருடைய குடும்பம் திருச்சி மாநகரத்துக்கு தெரியும். மிகப்பெரிய ஒரு இடத்துல பிறந்த ஒரு 1945 பிறந்திருக்கிறார். சரி, அதை சொல்லிடுறேன். இந்த மதிப்பு வாய்ந்த குடும்பத்தைச் சேர்ந்த பெண்மணி 31/1/1945 காலை 8:50 AM திருச்சியில் பிறந்திருக்கிறார். காலை 8:50 AM திருச்சி. ஜோதிடத்தில் மிகவும் நம்பிக்கை உள்ள மிகப்பெரிய கல்வி அறிவினை கொண்ட குடும்பம் என்பதால் இங்கே இவருடைய பிறந்த நேரம் துல்லியம், அதாவது எங்களுடைய ஒரு 8வதாவோ 9வதாவோ பிறந்திருக்கிறார். அதாவது ஒரு பெரிய குடும்பம் தான் அந்த காலத்தில் எல்லாருமே 8 பிள்ளை 9 பிள்ளை தானே. ஆக இன்றைக்கும் இருக்கின்ற இளைய தலைமுறையினர் எங்களுடைய பிறந்த நேரம் அத்தனையும் மிக துல்லியமானவை. ஏன்னா எங்க குடும்பத்தில் ஜோதிடத்துடைய நம்பிக்கை அமைப்புகளில் பெரியவர்களிடமிருந்து இன்றைக்கு வரைக்குமே குருஜி வந்து மிகப்பெரிய துல்லியமான நேரம் தான். அதனால இந்த நேரம் வந்து 1945 பிறந்திருந்தாலும் கூட இந்த நேரம் மிக துல்லியமானது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, போஸ்ட்மார்டம் பண்ணப்படுகின்ற நடந்து முடிந்தவைகளை விளக்கக்கூடிய இந்த ஜாதகத்திற்கு இவர் படிக்கவே இல்லை, படிக்கவே இல்லை, திருமணமே ஆகல. திருமணம் ஆனா தானே குழந்தை பாக்கியம். தாம்பத்திய சுகம் என்பது என்ன, ஒரு விதமான எந்த மனித வாழ்க்கையின் எந்த நியாயமான சுகங்களையும் அனுபவிக்காத கடுமையான பாவத்துவ ஜாதகம், கடுமையான பாவத்துவ ஜாதகம். சரி, கல்யாணம் ஆகல, குழந்தை பாக்கியம் இல்லை, ஜாதகம் தெரிந்து கொண்டிருக்கிறது. கல்யாணம் ஆனதான குழந்தை பாக்கியம். தாம்பத்திய சுகம் என்பதை அனுபவிக்காத ஜாதகம், வீட்டிற்குள்ளேயே அறைக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஜாதகம். தாம்பத்திய சுகத்தை முழுமையாக இருந்திருக்கவே முடியாது. ஏனென்றால்
இவருடைய இவருடைய அமைப்பு, அதாவது அந்த காலத்து வழக்கப்படி தன்னைத்தானே உள்ளுக்குள்ளேயே சுருக்கி கொண்டு குடும்பத்திற்காகவே இருந்த, வீட்டை விட்டு வெளியே போகாத ஜாதகம். இப்ப ரூமை விட்டு வெளியே போகாம இருக்கிறார். வீட்டை விட்டு வெளியே போகாத ஒரு நிலையில் இப்போது குடும்பத்திற்கு உள்ளே மட்டும் இருக்கக்கூடிய ஒரு வித ஒரு ரூமுக்குள்ள மட்டும் அறைக்குள்ளே அடைந்து கிடக்கிறார். ஆரோக்கியமாகவே இருக்கிறார், இன்னும் இருப்பார். சரி, இப்போது இந்த ஜாதகம் லக்னம் 23 டிகிரியில் இருக்க இந்த ஜாதகத்தை போட்டுக்கங்க மாணவர்கள். 31/1945 காலை 8:50 திருச்சியில் பிறந்திருக்கிறார். லக்னம் 23 டிகிரியில் இருக்க இந்த லக்னத்தோடு ராகு ஒரே டிகிரியில், 24 டிகிரியில் பாவக முனையோடு, லக்ன பாவக முனையோடு மூன்று பாவர்கள் தொடர்பு கொள்கிறார்கள். கும்ப லக்னத்தின் அதிபாவர் என்று சொல்லக்கூடிய சந்திரன் இங்கே லக்னத்திலிருந்து 3 டிகிரிக்குள், லக்ன பாவக முனையோடு 3 டிகிரிக்குள் தொடர்பு கொள்கிறார். ஒரு பாவகம் எப்படி இயங்குகிறது என்பதற்கான ஆதார மிகப்பெரிய உயர்நிலை அமைப்பாக சொல்லப்படக்கூடிய, ஏற்கனவே என்ன இனிமே உங்களுக்கு ஃபியூச்சரே இல்லை, 80 ஆக போகிறது, அறைக்குள் முடங்கி சொகுசாகவே இருக்கிறார். பிறந்ததுல, அதாவது இந்த இந்த ஃபேமிலி சொன்னது என்னன்னா, என்றைக்கு இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஏசி வந்ததோ, என்றைக்கு இந்த இவங்களை பத்தி அந்த குடும்பம் சொன்ன ஒரு வார்த்தை, என்றைக்கு தமிழ்நாட்டில் ஏசி மிஷின், விண்டோ ஏசி வந்ததோ அன்றிலிருந்து அவர் ஏசி அறையில் தான் இருக்கிறார். அதிலிருந்து அவருடைய சொகுசுகளை புரிந்து கொள்ளுங்கள். ஏசி இல்லைன்னா இருக்க மாட்டார். என்றைக்கு ஏசி தமிழ்நாட்டில் வந்ததோ அன்றிலிருந்து அவர் ஏசி அறையில் இருக்கிறார், வீட்டிற்குள்ளேயே இருக்கிறார். அந்த வீட்டிற்குள் நடமாட்டம் இப்போது அறைக்குள் அளவு அப்படிங்கிற அளவுல வந்துருச்சு. இப்போது வேற இடத்திற்கு மாறி இருக்கிறார். இதுல 8:12 சுகத்துவம், பிறந்த திருச்சியில் இப்ப அவர் இல்ல, தூரத்தில் இருக்கிறார். என்னுடைய 8:12 சுகத்துவ விதி என்ன, வெளிநாட்டிற்கு போகல. 8:12 சுகத்துவ விதியை விரிவாக்க சொல்லக்கூடிய ஒன்று. ஆக இங்கே ஒரு பாவகம் எப்படி இயங்குகிறது, சாரத்தின் அடிப்படையில் இயங்குகிறதா, சுபத்துவ பாவத்துவத்தின் அடிப்படையில் இயங்குகிறதா என்பதை என்னுடைய மாணவர்கள், என்னுடைய பிரிமியம் உடைய நேயர்கள் அனைவரும் அறிந்து கொள்ள விதமாக இங்கே லக்னமுனை 23 டிகிரியில் இருக்க, இங்கே ராகு 24 டிகிரி, செவ்வாய் 25 டிகிரி என லக்னமுனையோடு மிக நெருக்கமாக செவ்வாயும் ராகுவும் தொடர்பு கொண்ட பாவத்துவமான ஜாதகம். லக்னமுனையோடு செவ்வாயும் ராகுவும் தொடர்பு கொண்டு இந்த லக்னத்தின் ஆகாத எதிரி என்று சொல்லப்படக்கூடிய தேய்பிறை சந்திரன் திருதியை நட்சத்திரத்தில், திருதியில பிறந்திருக்கிறார். பஞ்சம திதிக்குள் இருக்கக்கூடிய சந்திரன் ஓரளவுக்கு ஒளித்திறனை கொண்டவர் என்றாலும் கூட அங்கே அவர் தேய்பிறை அமைப்பில் வந்துவிட்ட, அவரும் 20 டிகிரியோடு 3 டிகிரிக்குள் 6 அதிபதி செவ்வாய் ராகு என 3 பாவர்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய ஜாதகம். சரி, இந்த இடத்துல கல்யாணம் ஆகலைன்னு சொல்லிட்டேன், புத்திரபாக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டேன். நடந்த தசையெல்லாம் பார்த்தீங்கன்னா சுக்கர தசை 10 வரைக்கும், 10 வரைக்கும் நம்ம சாரத்தின் அடிப்படையில் எதையுமே பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு மனிதன், ஒவ்வொரு தசையாக சொல்லுகிறேன், ஒரு மனிதன் அவனுடைய ஓரளவுக்கு இயங்கக்கூடிய அளவிற்கு 16-17 வயசு வந்துடும், 18 வயசும் கூட வச்சுக்கலாம். இப்போ 17-18 வயசு வரைக்கும் அப்பா அம்மா கண்ட்ரோலில் இருக்கிறோம், அவர் தனியாக சுயமாக இயங்க முடியாது. 21 வயசுன்னு கூட சில நேரத்தில் எடுத்துக்கலாம். கருத்து தெரிவது என்பது ஒரு 15-16 வயது வரை. இந்த மூதாட்டிக்கு 10 வரை சுக்கர தசை, அதற்கு பிறகு 16 வரை சூரிய தசை. 16 வரைக்கும் இவரை பற்றிய நம்மளுடைய எதுவுமே நம்ம எடுத்துக்கவே வேண்டாம். ஏன்னா அந்த 16 வரை இவருக்கு வந்து மிக முழுமையான அப்பா அம்மா கூட இதுல கண்ட்ரோல்ல இருந்தது. இவருடைய வாழ்க்கையில 26 வரை, 16 26 வரை சந்திர தசை நடந்தது. இங்கே சந்திரன் கும்ப லக்னத்தின் யோகரான உச்சம் பெற்ற 5-4-9 குடைய சுக்கிரன், இரண்டாம் பாவகத்தில் இருக்கக்கூடிய பாக்கியாதிபதியான சுக்கிரனின் சாரம் பெற்ற இந்த சந்திரன் சர்வ நிச்சயமாக நட்சத்திரத்தின் சாரத்தின் அடிப்படையில் இயங்கி இருக்க வேண்டுமெனில், இவருக்கு இரண்டாவது வீட்டில் சுக்கிரன் இருக்கின்ற காரணத்தினால் குடும்பத்தை அமைத்துக் கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் என்னுடைய சுபத்துவ பாவத்துவ அமைப்பின் அடிப்படையில், என்னுடைய சுபத்துவ பாவத்துவ தன்மைகளின் அடிப்படையில் இங்கே சந்திரன் 6 அதிபதியாகி 7 வீட்டிலிருந்து, 7 வீட்டை சனி கர்ண கடூரமாக பார்க்கிறார் என்று சொல்வேன். போன ஆன்லைன் கிளாஸ்ல சொன்னேன், எப்பொழுது சனி செவ்வாய் ராகுவின் இணைவை பெற்று விடுகிறாரோ அப்போது அவர் ராட்சசத்தனமாக ஆடுவார். அவர் பார்க்கின்ற அத்தனை பாவகங்களும் பாவத்துவம் பெறும் என்று சொல்வேன். ஆக
பத்து வயதிலிருந்து 16 வயதிலிருந்து 26 வயது வரை இவருக்கு நடந்த சந்திர தசை பூரம் நட்சத்திரம் என்று சொல்லப்படக்கூடிய சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருந்தாலும் கூட சுக்கரனே ராஜயோகாதிபதியாக 4-9 ஆகி 2 2-4-9 இடத்தோடு தொடர்பு கொண்டிருந்தாலும் கூட என்னுடைய சுபத்துவ பாவத்துவ விதியின் அடிப்படையில் சனி ராகுவோடு இணைந்து செவ்வாயின் பார்வையை பெற்ற சனி கர்ணகடூரமாக தன்னுடைய 3rd பார்வையால் பார்த்ததால் சர்வமும் நாசமாகி இவருக்கு 7th பாவகத்தின் எந்த பலன்களும் கிடைக்கவில்லை. ஆறுக்குடையவன் ஏழில் அமர ஏழுக்குடையவன் 12th வீட்டில் மறைய. பாவகங்கள் எப்படி செயல்படுகின்றன, சுகத்துவ பாவத்துவம் என்பதை, நட்சத்திரங்களின் அடிப்படையில் அவைகள் இயங்கவில்லை என்பதை மிக முக்கியமாக நீங்கள் இந்த ஜாதகத்தின் வாயிலாக அறிய வேண்டும். நான் அந்த ஒரு ஜாதகத்தை மட்டும்தான் சொல்றேன், ஆனா நூற்றுக்கணக்கான ஜாதகங்களை நீங்க பார்க்க போறீங்க. நீங்க ஜோசியத்துல எதுவுமே போய் சொல்ல முடியாது. உங்களுக்கு புரியாம இருக்கணும் அவ்வளவுதானே தவிர, புரிந்தவர்கள் பாக்கியசாலிகள்னு சொல்லிடுவேன். புரிந்தவர்களுக்கு இது சர்வ நிச்சயமாக புரியும். நான் சொல்லுகின்ற இந்த விதிகளை இன்னொரு ஜாதகத்தில் போய் அப்படியே பொருத்தி பார்ப்பீர்கள். ஆக இங்கே 26 வயது வரை ஆறுக்குடைய சந்திரன் 7th இடத்தில் அமர்ந்து 7th இடத்தை கெடுத்து, பாபராஜ கும்பலக்கணத்துக்கு சந்திரன் ஆகாதுன்னு அடிக்கடி பேசுவேன், கெடுத்து 7th அதிபதி 12 மறைந்து, அப்படியே மிக மிக முக்கியமாக கர்ண கடூரமான சனியின் பார்வை. சனி எப்போது செவ்வாய் ராகுவோடு இணைகிறாரோ அப்போது கர்ண கடூரமான பார்வை அமைப்புகளை பெறுவார் அப்படிங்கறத மிக தெள்ள தெளிவாக சில நிலைகள்ல சொல்லியிருக்கிறேன். இந்த இடத்த தான் கடுமையான பாவத்துவம்னு சொல்லுவேன். அங்க பாத்தீங்கன்னா அந்த சனியின் 3rd பார்வை, மிக முக்கியமான 3rd பார்வை 7th இடத்திற்கு விழுந்து அந்த சந்திர தசை முழுக்கவே இவருக்கு திருமண அமைப்புகள் கிடைக்கவில்லை. சரி, விட்டுருங்க, 26 வயசுல தான் கல்யாணம் ஆகல. அதற்கு பிறகும் செவ்வாய் தசை ஆரம்பிக்கிறது. அந்த செவ்வாய் தசை பூராடை நட்சத்திரத்தில் தான் இருக்கு. அதே சுக்கரனுடைய சாரம் தான். அந்த சுக்கரனின் சாரத்தில் இருக்கின்ற 11th பாவகத்தில் 5-11th பாவகத்தோடு தொடர்பு கொண்ட 3-10th அதிபதி நல்ல பாவகங்கள். எப்படி வந்து 7th அதிபதி 7th வீட்டில் போய் 6th அதிபதி இருக்கிறார், 6th அதிபதியுடைய தசையில தான் கல்யாணம் நடக்கல, 6th அதிபதி தசையாக இருப்பதால் நட்சத்திரம் செயல்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டா கூட, அதனை எடுத்து பாத்தீங்கன்னா செவ்வாய் தசை காமத்தை கொடுக்கக்கூடிய 3rd அதிபதி காமத்தை கொடுக்கக்கூடியதுல மிக முக்கியம். இன்னொரு பாயிண்ட் சொல்லிடுறேன், குரு சுக்கர பார்வை 1 டிகிரியில, சுக்கரன் 4 டிகிரியில் இருக்க, குரு 3 டிகிரியில் இருக்கிறார். என்னுடைய மிக முக்கிய விதி, மூல நூல்களில் கூட சொல்லப்படாத விதி, குருவும் சுக்கரனும் மூல நூல்களில் கூட சொல்லப்படாத ஒரு விதி என்றது அடிக்கடி சொல்லுவேன். அதாவது குருவும் சுக்கரனும் நேரெதிர், 7th பாவகத்தில் நேரெதிர் நிலையில் 1 டிகிரி அமைப்பில் இருந்து கொண்டிருந்தால், அந்த அமைப்பில் இருந்தால் தாம்பத்திய சுகம் புத்திர பாக்கியம் இரண்டும் குறைவுபடும். அவர்கள் இருக்கின்ற அமைப்பின் அடிப்படையில் அப்படிங்கிறத நூல்கள்லையும் எழுதியிருக்கிறேன். என்னுடைய மாணவர்களிடையும் மிக பிரபலமாக பேசக்கூடிய அமைப்பு. இன்றைக்கு கூட ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்ல ஒரு சகோதரி இந்த குரு சுக்கர அமைப்புகளை பற்றி 200 ஜாதகங்களில் இந்த குரு சுக்கர அமைப்பை நான் நிரூபிச்சிருக்கிறேன், இதை பத்தி ஒரு தீசிசே பண்ண போறேன்னு சொல்றேன். ஆக அந்த 1 டிகிரி அமைப்பு இருக்கு. சரி, இப்போது அப்படியே அந்த தொடங்கிய விஷயத்திற்கு வருவோம். செவ்வாய் 26 வயதிலிருந்து 33 வயது வரை செவ்வாய் தசை நடத்துகிறார். இந்த செவ்வாயும் இங்கே போராடம் நட்சத்திரத்தில் இருக்கிறார். ஆக இங்கேயும் 2rd பாவகம் இயங்கி இருக்க வேண்டும், 4-9th பாவகங்கள் இயங்கி இருக்க வேண்டும். இல்லவே இல்லை, கல்யாணமே நடக்கல. ஏன் நடக்கல? இங்கேயும் செவ்வாய்க்கு கடினமான சனியின் பார்வை. அதாவது சனியும் செவ்வாயும் நேருக்கு நேராக பார்த்துக் கொள்ளுகிறார்கள். ஒரு பாவகம், சரி இங்க இப்படி வருவோம், லக்னாதிபதி 5th இடத்துல இருக்கிறாரு, உடனே 5th பாவகம் நல்லா இயங்கணும்னு வந்துருவீங்க. லக்னாதிபதி 5th இடத்தில் இருக்கிறார், 5th பாவகம் நன்றாக இயங்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவீங்க. இங்கே என்னுடைய சுபத்துவ பாவத்துவ விதியின் அடிப்படையில் மாணவர்களே, உங்களுக்கு அடிக்கடி நான் சொல்லிக் கொடுத்திருக்கிறேன், ஒரு பாவகம் எப்பொழுது பாவகம் பாவகாதிபதி காரகன் முழுவதுமாக சனி செவ்வாய் ராகு தாக்குதலில் இருக்கிறதோ அந்த பாவகம் அப்போது முழுமையாக செயல்படாது என்பதை என்னுடைய சுபத்துவ பாவத்துவ விதிகளின் அடிப்படையில் சொல்லியிருக்கிறேன். இந்த பெண்ணிற்கு குழந்தை பாக்கியமே இல்லை, தாம்பத்திய சுகமே கிடைக்கல அப்படின்ற போது அவர் எப்படி குழந்தை பாக்கியம் வரும்? 5th இடத்தோடு 5th இல் சனி அமர ராகுவோடு சேர்ந்து கர்ணகடூரமான அமைப்பில் செவ்வாயும் சேர்ந்து நான் சொல்லுகின்ற இந்த பாவத்துவம் ஒரு பாவகத்தில் முக்கூட்டு தாக்குதல். ஒட்டுமொத்தமாக சனி செவ்வாய் ராகு இணைந்திருக்கின்ற நிலையில் குருவும் 8இல் மறைந்ததால்
காரகணம் எட்டில் மறைந்ததால் இந்த பெண்ணிற்கு புத்திர பாக்கி அமைப்புகளே இல்லை. நான் சொல்லுகின்ற இன்னொரு குரு சுக்கர ஒரு டிகிரி அமைப்பு, அந்த குருவும் சுக்கரனும் நேருக்கு நேர் பார்த்து கொண்டதால் தாம்பத்திய சுகமும் இல்லை. இந்த பெண் உறுதியாக, அதாவது வீட்டை வெளியில போல, இன்றைக்கு ரூமுக்குள்ள இருக்கிறார். தாம்பத்திய சுகம் என்றால் என்னவென்றே தெரியாது. ஆக செவ்வாய் தச புராண நட்சத்திரம் 11 இடத்தில் இருக்கிறார். அந்த 11 இடத்திலிருந்து 5 பாவகத்தை பார்க்கிறார். 3, 10, 11 5 பாவகங்கள் இயங்கி இருக்க வேண்டும். குழந்தை பத்திரிக்கணும். ஏன் குழந்தை பத்திரிக்கல? பாவத்துவம், நான் சொல்லுகின்ற கடுமையான பாவத்துவம். 5 இடமும் இயங்கவில்லை, கடுமையான பாவத்துவம். குருச்சுகரன் பார்த்துக்கிட்டா அதீத ஜோதிடம் வந்து கடுமையான காம்பினேஷன்ஸ், புரிந்து கொள்ளவே முடியாத கடுமையான காம்பினேஷன்ஸ். ஆனால் லாஜிக்கோடு எப்பொழுது மனதை அப்படியே ஒருமுகப்படுத்தி அப்படியே புரிந்து கொள்ளுகிறீர்களோ அப்போதுதான் அங்கே பலன் எடுக்க முடியும் அப்படிங்கிறத மிக தெளிவாக சொல்லுகிறேன் மாணவர்களே. ஆக இந்த அமைப்புல பார்த்தீர்களே ஆனால் 5 பாவகம் அப்படியே 8 அதிபதி எங்கிருந்து 8, 5, 8, 11 குடிவர்கள் பரிவர்த்தனையாகி ஜாதகம் திரையில் தெரிந்து கொண்டிருக்கிறது. குருவும் புதனும் பரிவர்த்தனையாகி அங்கே புதனம் அதாவது 8 அதிபதியும் கடுமையான 8 குரு சுக்கர தொடர்புகள் இருக்கின்ற ஒரே காரணத்தினால் ஆயுள் நீட்டிப்பு. 8 குரு இருந்தால் ஆயுள். 8 அதிபதி பரிவர்த்தனையாகி மறைமுகமாக பரிவர்த்தனை அமைப்புகளில் வந்து அங்கே புதன் செவ்வாய் சனி ராகு ஆகியோர் 5, 11 இடங்களோடு தொடர்பு கொண்டு மிக கடுமையான பாவத்துவம் புத்திர பாவத்திற்கு வந்துவிட்டது. சரி, 33 வயசு வரைக்கும் தான் நடந்தது சொன்னேன். 33 வயசுக்கு பிறகுதான் கல்யாணம் இருக்கணும்ல. 33 வயசுக்கு பிறகு யார்? ராகு. ராகு எந்த பாவகத்தை இயக்க வேண்டும்? 5 பாவகத்தை இயக்க வேண்டும். 5 பாவகம் நல்ல பாவகம் தானே. 5 பாவகத்துல அவர் 2, 11 குடைய குருவின் சாரத்தில் இருக்கிறார், புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கிறார். ராகு உங்களுடைய பாவகங்கள் இயங்குகின்றன, தத்துவம் பாவகங்கள் எப்படி இயங்குகின்றன அப்படிங்கிறதுக்கான முழுமையான ஜாதக விளக்கம், முழுமையான விளக்கம். எத்தனை 1000 ஜாதகம்னாலும் பாருங்க, நான் சொல்லுகின்ற சுபத்துவ பாவத்துவ விதியை அப்படியே புரிந்து கொள்ளும் நிலையில் முழுமையாக மாணவர்கள் மிக அழகாக அடுத்தவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பீங்க. சரி, இந்த அமைப்புல அப்படியே ராகு புனர்பூச நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறார். இந்த புனர்பூச நட்சத்திரத்தின் அதிபதி 2, 11 கூடியவர், 2, 11 கூடியவர், குடும்பத்திற்குரியவர். 5 இடம் பிள்ளை பாக்கியம். ராகு 5 பாவகத்தை இயக்க வேண்டும். நாம் அடிக்கடி சொல்லக்கூடிய ராகுவை பற்றிய மிக முக்கிய பாவத்துவ விதி, ஒரே நேரத்தில் ராகு செவ்வாய் சனியோடு சேரக்கூடாது. ஒரே நேரத்தில் ராகு செவ்வாய் சனியோடு சேரக்கூடாது, சர்வநாசம்னு சொல்லிடுவேன். என்னுடைய அத்தனை சுரத்துவ பாவத்துவ விதிகளையும் முழுமையாக அனுபவித்த, இதையே அதை செலக்ட் பண்ணனா 80 வயசு நெருங்கிக்கிட்டு இருக்கிறார். 23 வயசுல என்ன கல்யாணம் ஆகல, 33 வயசுல என்ன கல்யாணம் ஆகலன்னா ஃபியூச்சர்ல நான் சொல்றது பொய்யாகி கல்யாணம் ஆகுமோன்ற சந்தேகம் உங்களுக்கு வரும். வந்துச்சா? இனிமேல் சர்வ நிச்சயமாக எல்லாம் இல்லை, ஆனால் இப்போதும் ஆரோக்கியமாக இருக்கிறார். இதை பற்றிய கேள்வியே அவருடைய ஆயுளை பற்றிய கேள்விதான். ஆயுளை பற்றி மாணவர்கள் முடிந்தால் இதுல இதை சொல்லுங்க. நான் ஆயுளில் ஒரு 3 வரைக்கும் ஆயுளை சொல்லியிருக்கிறேன். உண்மையை சொல்ல போனால் இந்த மூதாட்டியின் ஜாதகத்தை என்னிடம் கொடுத்த அந்த நகரத்தின் மிகப்பெரிய குடும்பத்திற்கு நான் கிட்டத்தட்ட ஒரு 5 வருடங்களாக பலன் சொல்லி வருகிறேன். பெரும்பாலும் ஏஜ்டு பீப்புள் எப்ப எல்லாருமே அங்கங்கே வேற வேற வெளிநாடுகள்ல இருக்காங்க, இப்போதைக்கு இப்படி இப்படி தான் வரும் ப்ரெடிக்ஷன். மிக துல்லியம். இப்ப இந்த ஜாதகத்தை கொடுத்த இந்த மூதாட்டியின் உறவினரான இளைய பருவத்தினருக்கு அவருடைய அப்பா வெளிநாட்டில் இருக்கிற காரணத்தினால இப்ப அப்பாவுக்கு வயசாயிடுச்சு. இப்ப இது அப்பா வந்து கொஞ்சம் இதா இருக்கிறாங்க. குருஜி எனக்கு தயவு செய்து அப்பாவுடைய அந்திமத்தை கொஞ்சம் துல்லியமாக 1 காலகட்டத்தில் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டு போன ஜூலையே நான் சொல்லி போன ஜூலை ஆமா போன ஜூனோ ஜூலையோ சொன்னார், போன ஜூன் அல்லது ஜூலை ஏதோ நான் சொல்லி நான் சொன்ன மாதத்தில் அவருடைய அப்பா மரணம் அடைந்தார். இந்த ஜாதகத்தை எனக்கு கொடுத்த இந்த மூதாட்டியுடைய அண்ணன் அல்லது தம்பி, இந்த மூதாட்டியுடைய அண்ணன் இந்த ஜாதகத்தை அத்தையின் ஜாதகத்தை அவர் கொடுத்திருக்கிறார். போன இதுல இதே தான் கேள்வி வருது. அப்பா வந்து ஜூன் ஜூலைன்னு சொன்னீங்க, ஜூலையில அப்பா இறந்துட்டாங்க. இப்ப இவங்களுக்கு எப்படி இருக்கும்?
இதை நீங்க உதாரண ஜாதகமாக போடலாம். இப்ப அந்த வீடியோ அவரும் பார்ப்பார், அவர் பெர்மிஷன் கொடுத்து தான் வீடியோ போடுறேன். ஆக எந்த ஒரு நிலையிலும் சுபத்துவ பாவத்துவத்தின் அடிப்படையில் பலன்களை துல்லியமா, அதுக்காக எல்லாருக்கும் எல்லாருக்கும் எப்ப அப்படின்றது அதுக்கு தான் நான் சொல்றேன். மரணத்தை சொல்லும் பொழுது தேவைப்படும் போது மட்டும்தான் நீங்க ப்ரெடிக்ஷனே பண்ணணும். 10 வயசுல போய் எப்ப சாவான்னு கேட்கக்கூடாது, 30 வயசுல போய் என்னுடைய ஆயுள் என்னன்னு கேட்கக்கூடாது. ஜோதிடமே 3 வருடத்திற்கு அப்பால் பார்க்கப்படக்கூடாது அப்படிங்கறதான் விதி. ஏனென்றால் அன்றைய கோச்சார நிலையையும் உன்னால் மனதில் தேர்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு அமைப்பு அங்கேயே வந்து விடுகிறது. சரி, இந்த இடத்துல அப்படியே வருவோம். ராகு 5ஆம் பாவகத்தை இயக்கி இருக்க வேண்டுமே. 5ஆம் பாவகம் புதனுடைய வீடுதானே. குழந்தையை கொடுத்திருக்க வேண்டுமே. குழந்தையை கொடுக்க வேண்டுமெனில் திருமணமாய் இருக்க வேண்டுமே. குருவின் நட்சத்திரத்தில் தானே இருக்கிறார். சுபர் குருவின் சுபரின் நட்சத்திரத்தில் இருக்கிறார். 2ஆம் 11ஆம் அதிபதியோட நட்சத்திரத்தில் இருக்கிறார். ராகு செயல்படவே இல்லையே. ஏன் செயல்படல? நான் சொன்ன பாவத்துவம், ராகுவிற்கு செவ்வாய் சனி தாக்குதல். ஒரு பாவத்தில் செவ்வாயின் வீட்டில் சனியின் ராகு, செவ்வாயின் வீட்டில் சனியின் பார்வை, செவ்வாயின் வீட்டில் சனியின் இணைவு, சனியின் வீட்டில் செவ்வாயின் பார்வை இணைவு, அல்லது ஏதோ ஒரு இடத்தில் ஒட்டுமொத்தமாக செவ்வாய் சனியின் அமைப்பு. இந்த இடத்துல சூட்சம் ஓடுவோம் கிடையாது. சூட்சமாவில் செவ்வாய் கேதுன்றதுக்கு போன ஆன்லைன் கிளாஸஸ்ல நிறைய சொல்லியிருக்கிறேன். எப்பொழுது செவ்வாய் கூடையோ சனி கூடையோ கேது இணைந்திருந்து எதிரே சனி பார்த்து விட்டால் நிச்சயமாக சூட்சமாவில் ரத்து செய்யப்படுகிறதுன்னு சொன்னேன். அதுவும் இங்க வந்துருச்சா? ஆக ராகு கிட்டத்தட்ட எத்தனை வயசு, 51 வயசு வரைக்கும், 51 வயது வரைக்கும் தாம்பத்திய சுகத்தையும் புத்திர பாக்கியத்தையும் தரக்கூடிய அமைப்பிற்கு உடல் தகுதி இழக்கின்ற வயது வரைக்குமே பாவத்துவமான ராகு இங்கே இருந்த காரணத்தினால் சர்வமும் ஒன்னும் கிடைக்காம போயிடுச்சு, ஒன்றும் கிடைக்காம போயிடுச்சு. ஆக இங்கே என்ன, குரு சுக்கரன் நேருக்கு நேராக மறைந்திருக்கின்ற அமைப்பில் 5ஆம் இடம் புத்திர பாவகத்தோடு இங்க எந்த நட்சத்திரமும் வேலை செய்யாது. எந்த பாவகமும் பாவத்துவத்துக்கு முன்னாடி இயங்கவே இயங்காது. ஒரு பாவகம் இயங்க வேண்டுமெனில் அதற்கு சுப தொடர்புகள் தேவை, அது சுபத்துவமாக இருக்க வேண்டும், அப்போது அது சுபமாக இயங்கும். ஒரு பாவகத்திற்கு சனி செவ்வாய் போன்ற பார்வை அமைப்புகள் ஏன் 7ஆம் பாவகம் இயங்கல? சனியின் கர்ணகடூரமான பார்வை, அதாவது சனியின் சாதாரண பார்வை கிடையாது, இந்த சனி அரக்க பார்வையாக பார்ப்பார். ஏனென்றால் இவர் ராகுவோடு இணைந்து செவ்வாயின் பார்வையில் இருக்கிறார். இவர் பார்க்கின்ற அத்தனை இடங்களும் சர்வநாசத்தை பெறும். இதைத்தான் ஆன்லைன் கிளாஸ்ல உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். ஆக 7ஆம் பாவகம் கடுமையான ஒரு அமைப்புல வந்துருச்சு. சனியின் பார்வை 10ஆம் பார்வை 2ஆம் பாவகத்திற்கும் விழுந்திருக்கிறது. 2ஆம் பாவகம் 7ஆம் பாவகம் கடுமையான அமைப்புல இருக்கனால குடும்ப அமைப்பே இங்கே இல்லவே இல்லை. குடும்ப அமைப்பு சுத்தமாக இல்லை. 7ஆம் பாவகம் இந்த கடுமை அந்த பார்வையின் சூட்சுமங்களை, கிரக சேர்க்கையின் அமைப்புகளை எப்போது புரிந்து கொள்ளுகிறீர்களோ அப்போதுதான் பாவகம் எப்படி இயங்குகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். ஆக 5ஆம் பாவகம் 5ஆம் பாவகத்தின் அடிப்படையில் இங்கே இந்த நிலையில் 5ஆம் பாவகத்தின் அடிப்படையில் சனி செவ்வாய் சேர்க்கை போன்றவைகள் முழுமையாக ஒரு பாவத்தன்மை அடைந்து 5ஆம் பாவகத்தை பாவத்துவமாகி நசித்து 5ல் இருக்கின்ற சனி 3ஆம் பார்வையாக 7ஆம் பாவகத்தையும் 10ஆம் பார்வையாக குடும்ப பாவகத்தையும் கெடுத்து சகலத்தையும் சர்வநாசமாக்கிய ஜாதகம். இப்படித்தான் பாவகம் பாவத்துவமாக இயங்குகிறது அப்படிங்கிறத கணக்கில் வச்சுக்கணும். கர்ணகடோர பார்வை அப்படிங்கிறத மிக மிக முக்கியமாக இதுல சொல்லியிருக்கிறேன். ரெண்டாவது இன்னொன்னு சொல்லுவேன், குறிப்பிட்ட அமைப்புல அவயோக திசைகள் வரக்கூடாது. கும்ப லக்னத்திற்கு ஆகாத திசை என்ன? சூரியன் சந்திரன் செவ்வாய்னு சொல்லுவேன். சூரியன் சந்திரன் செவ்வாய் திசைகளே 33 வயசு வரைக்கும் வந்துருச்சு. 33 வயதிற்கு பிறகு வாழ்க்கை, திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது அதனை அடுத்து நான் நடக்கக்கூடிய அமைப்புகள். ஆக இளம் வயதிலேயே சரி, ஏன் அவ்வளவு சுகசான குடும்பத்துல பிறந்தாங்க? சாப்பாடு துணி மணிக்கு இன்ன வரைக்கும் பஞ்சம் இல்லையே. ஏசி என்றைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்ததோ அன்னையிலிருந்து ஏசி ரூம்ல இருக்கிறாங்களே, அன்றிலிருந்து இன்று வரைக்கும் ஏசி ரூம்ல. ஏசி இல்லைன்னா இருக்க முடியாது அவங்களால. இங்கே என்னதான் இருந்தாலும் திதியில் இருக்கக்கூடிய சந்திரன் லக்னத்தை பார்க்கிறார். ஓரளவிற்கு ஒளி பொருந்திய தேய்பிறை சந்திரன் லக்னத்தை பார்க்கக்கூடிய தன்மை. கும்ப லக்னத்தை பற்றி நிறைய ஏற்கனவே சொல்லியிருக்கிறேனே, கும்ப லக்னத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறேன். ஆக லக்னம் சந்திரனின் பார்வை அமைப்பில் இருப்பதாலும், 8ஆம் இடம் அங்கே கூடுதல் சுபத்துவத்தோடு இருப்பதாலும் ஆயுளோடு இருக்கிறார். ஆயுளோடு ஒரு வீட்டில் இப்ப சுருங்கி சுருங்கி ரூமுக்குள்ள வந்திருக்கிறார். இதற்கு முன் ஆனா இவர் சொன்னது, எங்க அத்தை தான் எங்கள் வீட்டின் மகாராணின்னு சொன்னார். அந்த வார்த்தை அப்படியே சொல்றேன். குடும்பத்தையே அவர் தான் வந்து அந்த இடத்துல, அதாவது ஏன் திருமணம் ஆகல சில விஷயங்கள் அதை வந்து குடும்பத்துக்குள்ள சொல்ல முடியாது. திருமணம் ஆகல எந்த விதமான இதுவும் இல்லை, ஆனா அவங்கதான் எல்லாம்.
அவங்க தான் எல்லாரையும் அதிகாரம் பண்ணுவாங்க. எல்லா அமைப்புகளும் எல்லாவற்றையும், அதாவது சில நிலைகளைத்தான் சொல்ல முடியுமே தவிர வேறு சில விஷயங்களை வெளிப்படையாக சொல்ல முடியாது இல்லையா. அவர்கள் தான் எங்கள் வீட்டின் மகாராணியாக இருக்கிறார். இன்றைக்கு உடல் எல்லாம் சுருங்கி ரூம்புல இருக்கிறார். ஆயினும் வேலை வேலைக்கு சாப்பாடு போயிடணும், இல்லைன்னா குரல் இன்னும் அப்படி இருக்கிறார். சில பேர் அப்படிதானே இருக்கிறாங்க. ஆக இந்த அமைப்புகளை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, என்னுடைய 8:12 சுபத்துவ விதி, இவர் பிறந்த ஊரில் இல்லை, தொலை தூரத்தில் இருக்கிறார், ஆனால் இங்கேதான் இருக்கிறார், இங்கேதான் இருக்கிறார். ஏன்னா வெளிநாட்டுக்கெல்லாம் போகல. ஏன் சரராசி ஸ்திரராசின்னு அடிக்கடி சொல்றேன். ஸ்திர ராசியில் அமைந்திருக்கின்ற கிரகங்களுடைய தசைகள் வரும்போது தூர இடங்களுக்குத்தான் உங்களை நகர்த்துமே தவிர வெளிநாடு வெளிமாநிலம் போன்றவைகளை நீங்கள் நிச்சயமாக செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுவேன். இன்னொன்றையும் சொல்லிடுறேன். இந்த இடத்துல அதாவது இந்த சுக்கரனுடைய சந்திர அதியோகம் செயல்பட்டிருக்க வேண்டுமே, உண்மை சந்திர அதியோகம் சுக்கரனுக்கு இருக்கிறது, செயல்பட்டிருக்க வேண்டும். ஆனால் சுக்கரனுடைய தசை 10 வயதோடு முடிந்து விட்டது. எல்லாவற்றிற்கும் ஜோதிடத்துல விளக்கம் காரணம் இருந்தே தீர வேண்டும். அப்படி இல்லைன்னா ஜோசியம் போய் நீங்களா வந்து அந்த ஜோசியத்தை, நான் அடிக்கடி சொல்ற மாதிரி ஒருவேளை இப்படி இருக்கலாமா ஒருவேளை இப்படி இருக்கலாமா காம்ப்ரமைஸே பண்ணிக்க முடியாது. ஜோதிடம் என்பது சர்வ நிச்சயமான ஒரு விஞ்ஞானம், அது ஒரு விதிகளுக்கு உட்பட்டது. இப்போது நான் சொல்லுகின்ற சுபத்துவ பாபத்துவ விதிகளை எப்படி நீங்கள் எப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்ளும் அளவிற்கு உங்களுடைய ஜாதகத்தில் புதன் வலுத்து, உங்களுடைய ஜாதகத்தில் புதன் பாபத்துவம் இல்லாமல், உங்களுடைய ஜாதகத்தில் சரியான தசாபக்தி அமைப்புகள் நடக்கும் பொழுது மட்டுமே நான் சொல்லுகின்ற சுபத்துவ பாபத்துவ விதிகளை ஏனைய ஆயிரக்கணக்கான ஜோதிடர்களும் லட்சக்கணக்கான என்னுடைய மாணவர்களும் என்னுடைய ஆன்லைன் கிளாஸ் சாதாரண இல்லத்தரசிகள் மிக அருமையாக புரிஞ்சுக்கிறீங்க. அது ஒண்ணுதான் எனக்கு கிடைச்ச பெருமை. ஆக இதை புரிந்து கொண்டால் மட்டுமே பாவகம் எப்படி இயங்குகிறது என்பதை நீங்கள் சொல்ல முடியும். ஆக திரையில் தெரிகின்ற ஜாதகத்தில் கடுமையான பாவக முனை, கடுமையான பாவத்துவம் அடைந்து பாவர்களோடு தொடர்பு கொண்டு 5ஆம் பாவகம் முற்றிலுமாக நசிந்து என்னுடைய குரு சுக்கர 1 டிகிரி விதி முழுமையாக அங்கே அமர்ந்து ஆயுள் மட்டும்தான், ஆயுள் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆயுள் கூட நான் கரெக்டா சொல்லியிருக்கிறேன். இப்போ வந்து என்னுடைய மாணவர்களுக்கு ஒரு இது தேவைப்படும் இல்லையா, எது தேவைப்படும், ஒரு கேள்வி தேவைப்படுகிறது, இவனா கமெண்டா கொடுங்க. இந்த பெண்மணியின் ஆயுள் பரவாயில்ல, தப்பில்ல, 78 வயசாயிடுச்சு. எப்பொழுது இந்த பெண்மணியின் அந்திமகாலம், அந்திமகாலம் மிக அருமையாக இருக்கும். 8:12 சுபத்துவம், 8:12 சுபத்துவம், 12ஆம் இடம் சுபத்துவம்னாலே அந்திமகாலம், 12ஆம் இடம் சுபத்துவம் என்று வந்துவிட்டாலே ஒரு நிலையில எப்படி வரும் அப்படின்னு சொன்னா, 12ஆம் இடம் பாவத்துவமாக இருந்தால் படுக்கையில் எழுத்துக்கொள் பறித்துக்கொள் என்று இருக்கும். இப்ப வந்து சமீபத்தில் இவருக்கு ஒரு நோய் வந்து அது தீர்க்கப்பட்டிருக்கிறது. இப்ப எடுத்த உடனே நான் சொல்லிட்டேன், ஆரோக்கியமா தானே இருக்கிறாரு. ஆமாங்க ஐயா, ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் இது இருந்தது, எல்லாருமே சேர்ந்து நல்ல விதமா அத்தையை கவனிச்சு இப்ப ரூம்ல இருக்கிறாங்க, நல்லா ஆரோக்கியமா தான் இருக்கிறாங்க. எப்போன்றத சொல்லியிருக்கிறேன். மாணவர்கள் முயற்சி செய்யுங்கள், இவருடைய அந்திம காலம் எப்போது இருக்கும், எந்த வயதில் இவர் வந்து இவருடைய அந்திம காலம் பட்டன்று தான் இருக்கும். ஏன்னா 12ஆம் இடம் சுபத்துவம், 8:12 இடங்களில் 12ஆம் இடம் சுபத்துவமாக இருந்தாலே 12ஆம் இடம் ஒரு வாழ்வின் இறுதி, நாளின் இறுதி போன்றவைகளை குறிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் இல்லையா. ஏசி இல்லாம தூங்க மாட்டார்னா 12ஆம் இடம் சுபத்துவம். ஆன்லைன் வகுப்புகள்ல சொல்றேன் இல்லையா, ஒரு நாளின் இறுதி, ஒரு ஒரு வாழ்நாளின் இறுதி, அன்றைய தினத்தின் இறுதி போன்றவைகளை 12ஆம் இடம் குறிக்கும்னு சொல்லுவேன். ஆக இந்த பெண்மணி எப்போது அந்திம காலத்தில், எப்படி அந்திம காலம் எப்போது இருக்கும்னு ஒரு 3 மாசத்தை ப்ரிடிக் பண்ண முடியுமான்னு பாருங்க. ஏற்கனவே இவருடைய சகோதரர் இந்த ஆன்லைன் கிளாஸ்ல இந்த கன்சல்டேஷன்ல வந்தவருடைய தந்தை ஜூன் அல்லது ஜூலையில் அவருடைய அந்திம காலம் மரணம் இருக்கும் என்று சொல்லி அது துல்லியமாக இருந்ததை போல இவருடைய மரணத்தையும் சொல்லியிருக்கிறேன். ஒரு 3 மாசம் டைம் சொல்லியிருக்கிறேன், இதுதான் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள் ட்ரை பண்ணலாம். ஆகவே எந்த ஒரு நிலையிலும் ஒரு பாவகம் எப்படி இயங்குகிறது, நட்சத்திரத்தின் அடிப்படையில் இயங்கவே இல்லை. காரகத்துவ ஆதிபத்திய கிரக சேர்க்கை, கிரக பார்வைகள் போன்றவைகள் ஒரு பாவகத்தோடு ஒட்டுமொத்தமாக தாக்குதல் நடத்தும் பொழுது பாவத்துவமாக இருந்தால் அந்த பாவகம் பாவத்துவ அமைப்புகளில், ஒரு மனிதனுக்கு கெடுதல் செய்யும் அமைப்புகளில், ஒரு மனிதனுக்கு தேவையில்லாததை தருகின்ற அமைப்புகளில், ஒரு மனிதனுக்கு தேவையானதை தர முடியாத அமைப்புகளில் அந்த பாவகம் இயங்குகிறது. அதே பாவகம் அதிக சுபத்துவமாக இருக்கும் பொழுது அந்த மனிதனுக்கு தேவையானவை அள்ளி கொட்டி கொடுக்கிறது. ஒரு மடங்கு போறோம், ஒருவேளை சாப்பாடு சும்மா இவ்வளோண்டு வயிறார 2 இட்லி போறோம்னா பிரியாணி பொட்டலமா கொண்டு வந்து கொட்டுது. பொறுமையா எனக்கு ஒரு 1 லட்சம் ரூபா மாசம் வருமானம்னா 1 கோடி ரூபாயை கொடுக்குது. அந்த பாவகத்தின் சுபத்துவம் எந்த நிலையிலும் ஒரு பாவகம் சுபருடைய சேர்க்கை, சுபருடைய இருப்பு, சுபருடைய பார்வை
என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் எப்பொழுது கிரகச் சேர்க்கைகளை தெளிவாக பாவத்துவ சுபத்துவ கிரகச் சேர்க்கைகளை புரிந்து கொண்டு சனியின் சர்வநாச பார்வை குருவின் சுபத்துவ பார்வை என்பதை புரிந்து கொண்டு சனியின் சர்வநாச பார்வை சுபத்துவ அமைப்புகளை குருவின் சுபத்துவ பார்வை என்பதை புரிந்து கொண்டு எதை முன்னால் எடுக்க வேண்டும் எதை பின்னால் எடுக்க வேண்டும் ஒரு விதமான அடிக்கடி சொல்றேன் இல்லையா ஒரு கயிறு பல நூல்கள் சேர்ந்ததுதானே ஒரு தாம்பு கயிறு ஆகிறது பலன் எடுப்பது என்பது பிரம்ம வித்தை பிரம்ம பிரயத்தனம் செஞ்சாதான் வரும் உங்களுக்கு சும்மா எல்லாம் வந்து பலன் எடுத்துட முடியாது எல்லோருக்கும் பலன் வருவது என்பது சாத்தியமே இல்லை சும்மா வந்து நம்ம வந்து பாவகங்கள் இயங்குகின்றன இயங்குகின்றன சொல்லிக்கிட்டு தான் இருக்கணும் இந்த அமைப்பின் அடிப்படையில் அன்பு மாணவர்களே பாவகங்கள் சாரத்தின் அடிப்படையிலோ நட்சத்திரத்தின் அடிப்படையிலோ இயங்கவே இல்லை கிரக சேர்க்கைகளை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அந்த கிரக சேர்க்கைகளை இப்போது நான் சொன்னதைப் போல டிகிரி அமைப்புகளில் அது பாவத்துவமான சேர்க்கையா சுப சேர்க்கையா என்பதை புரிந்து கொண்டு சனியின் பார்வை எங்கே விழுகிறது எந்த நிலையில் விழுகிறது எந்த இடத்தில் இருக்கிறது ரெண்டு கிரகம் தான் குரு சனி சூரியன் சந்திரன் இதுக்குள்ள முடிஞ்சு போச்சு இப்போ நான் சொன்னதை போல ராகுவிற்கென்று தனி காரகத்துவங்கள் இல்லவே இல்லை நட்சத்திரங்களுக்கென்று தனி காரகத்துவங்கள் இல்லவே இல்லை உயர்கணித ஜார ஜோதிட முறையில் பலனை சொல்லவே முடியாது ஆனால் என்னுடைய சுபத்துவ பாவத்துவ விதியின் அடிப்படையில் ஒரு ஒட்டுமொத்தமாக கிரக ஆதிபத்தியங்கள் காரகங்களை புரிந்து கொண்டு கிரக சேர்க்கை அமைப்புகளையும் திருப்பலம் என்று சொல்லப்படுகின்ற பலன்கள் ஒளிந்து கொண்டு கிடக்கின்ற இந்த அமைப்பை புரிந்து கொண்டாலே திரையில் தெரிகின்ற இந்த மூதாட்டியின் ஜாதகத்தைப் போல இது ஒன்றுதான் போஸ்ட்மார்டம் பண்ணியிருக்கிறேன் அடுத்ததாக இது பண்ணாமே வேற வீடியோக்களை போடுவோம் இந்த மூதாட்டியின் வாழ்க்கையில் இதுவரைக்கும் எதுவுமே கிடைக்கவில்லை என்பதற்கான அத்தனை அமைப்புகளையும் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் என்பதை தெரிந்து கொண்டு புரிஞ்சுக்கிட்டு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்